என்னங்க என்னங்க, ஏஞ்சிடுங்க, எத்தனை முறை கூப்பிடுறது, எழுந்துடுங்க. ஏண்டி தூங்கும் போது உயிரை வாங்குற? இங்க ஒரு பயங்கரமான கெட்ட கனவுங்க, எழுந்துடுங்க ஃபர்ஸ்ட். எல்லாம் இருக்கும் தாண்டி கனவு வரும்போது சொல்லு. ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த மாதிரி கனவு இதுக்கு முன்னாடி வந்தது கூட கிடையாது. இது கனவா நிஜமானு கூட தெரியலங்க, அந்த அளவுக்கு பயமா இருக்கு. சரி சரி, பயப்படாத. ஒவ்வொரு ட்ரீமுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. உனக்கு ரீசெண்டா நம்ம ட்ரீம்ஸ் பத்தி ஒரு புக் படிச்சோமே, ஞாபகம் இருக்கா? ஆமால, ஆனா எந்த புக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. அந்த புக்கோட பேரு பிகினர்ஸ் கைட் டு ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன். இது எழுதுனவங்களோட பேர் தான் கிளரிசா பின்கோட்டா எஸ்டே. ட்ரீம்ஸை ரிசர்ச் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத மட்டுமே தன்னோட வாழ்க்கையை வச்சுக்கிட்டவங்க அவங்க. ஆமால, ஆனா அதுல படிச்சது எதுவுமே எனக்கு இப்ப ஞாபகம் இல்லையே. அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஃபோர்கெட்டிங் கவுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு யாராலுமே முடியாது. நீ கவலைப்படாத, உன்னோட ட்ரீம்ஸ் உனக்கு என்ன சொல்ல வருதுன்றத நம்ம இன்னைக்கு கண்டிப்பா கண்டுபிடிக்க போறோம். என்னது, ட்ரீம்ஸ் நம்ம கிட்ட சொல்ல வருதா? நார்மலா எல்லாருக்கும் தூங்கும் போது வர கனவு தானே அதுவும். அதை போய் நம்ம கிட்ட என்ன சொல்ல வர போகுது? அதை போய் ஏன் இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறீங்க? என்ன நீ நம்ப மாட்டுற? நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளோட கடைசி நாள் வரைக்கும் இயற்கையாவே கூட வர ஒரே விஷயம் இந்த கனவு மட்டும்தான். இதை நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது, ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனா இத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோனாலே நமக்கு இது என்ன சொல்ல வருதுன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட கனவுகள் எல்லாமே நம்மளோட சிட்டி ரோபோட் மாதிரி, அப்படி இல்லைன்னா அன்னியன்ல வர வேற வேற கேரக்டர்ஸ் மாதிரி. இப்போ நீ முழிச்சிட்டு இருக்கிற டைம்ல எல்லாம் நீ என்ன யோசிக்கலாம் அப்படின்றத உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. ஆனா தூங்கும் போது உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்னோட சப்கான்சியஸ் மைண்டு தான் இந்த ட்ரீம்ஸை கிரியேட் பண்ணி உனக்கு சில விஷயங்களை சொல்ல வருது. நம்மளுமே நிறைய முறை நம்மளுக்கு இந்த மாதிரி கனவை காணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கனவை வரணும் கனவை வரணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆனா நம்ம நினைக்கிற விஷயம் கனவா என்னைக்குமே வராது. எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, உனக்கு நடந்திருக்கா? என்ன, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு சில விஷயத்த பத்தி நான் ரொம்ப அதிகமா யோசிச்சுட்டே இருந்ததெல்லாம் எனக்கு கனவா வந்திருக்கே, இது ஏன் நடக்குது, இதை பத்தி அந்த புக்ல ஏதாவது இருக்கா? எக்ஸாக்ட்லி, கனவுகள் நம்மளோட நிஜ வாழ்க்கையோட பிம்பங்கள் தானே. நம்மளோட டெய்லி வாழ்க்கையில கான்சியஸா எதை நம்ம கவனிக்கிறதுக்கு விட்டுருக்கோமோ அந்த விஷயங்களை கவனிச்சு சப்கான்சியஸ் மைண்ட் ட்ரீம் மூலமா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நம்மளோட கனவுல பாம்பு எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னாலே உனக்கு ஏதோ பிரச்சனைப்பா பாத்து இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா விலங்குகளுக்குமே பொருந்தும். நம்மள ஏதாச்சும் ஒரு விலங்கை துரத்திட்டு வருதுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை நம்மள பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன டெசிஷன்ஸையும் ரொம்ப கான்சியஸா எடுக்கணும். அதெல்லாம் யூனிவர்சல் ட்ரீம்ஸ். நாம் இப்ப விலங்க துரத்துனா நமக்கே தெரியாம ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ஆனா நம்ம என்ன அதை ரியலைஸ் பண்ணாம இருக்கணும் அர்த்தம். இந்த கனவுக்குள்ள இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கா? நீங்க சொல்றத பார்த்தா அந்த புக்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கும் போல இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இல்ல, ஆனா நம்மளோட மனிதர்களுக்கு ரொம்ப காமனான வர விஷயங்களுக்கு நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. நம்மளோட ட்ரீம்ஸ்ல அனிமல்ஸ் வர மாதிரி ரொம்ப காமனா வர விஷயம் வாட்டர். இது ஒவ்வொரு மாதிரி ட்ரீம்ஸா இருக்கும். ஒரு சில டைம்ல நம்ம தண்ணியில நீந்திட்டு இருக்கிற மாதிரியோ, இல்ல ஒரு சில டைம்ல நம்ம தண்ணியில முழுகிட்டு இருக்கிற மாதிரியோ, இல்ல ஒரு சில டைம்ல தண்ணியில விளையாடிட்டு இருக்கிற மாதிரியோ இருக்கும். அண்ட் இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையோட டெப்த் குறிக்குது. சில இடங்கள்ல சந்தோஷமாவும் சில இடங்கள்ல சோகமாவும். தண்ணியில நம்ம முழுகிட்டு இருக்க மாதிரி கனவு வருதுனாலோ இல்ல அடிச்சிட்டு போற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நம்மளே பெருசாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதுவே தண்ணியில நம்ம விளையாடிட்டோ இல்ல மலையில நனைஞ்சுகிட்டோ ஜாலியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்க எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்ல வருது. ட்ரீம்ஸ்னு வந்துச்சுனாலே ட்ரீம்ஸ்ல வர விஷயங்களை விட அதுல வர சிம்பிள்ஸும் அதுல வர மெசேஜஸும் தான் இம்பார்ட்டன்ட். வர கனவே அவ்வளவு பீதியா வரும்போது இதுல எங்க போய் சிம்பிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது? அதை பத்திலாம் நீ பெருசாவே கவலைப்படாத. இன்னைக்கு நீ எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான கனவை கண்டு ஏந்து உக்காந்த, இந்த மெசேஜஸும் சிம்பிள்ஸும் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான கனவுகள்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம திருவிழால தொலைஞ்சு போன மாதிரியோ இல்ல எங்கேயோ போனோம் யாருமே இல்லாத காட்டுல நின்றுட்டு இருக்க மாதிரியோ கனவு வரும். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும்.
அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான கனவுங்க வரும்போது நம்மளோட மூஞ்சில் இருக்கிற எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அங்கே வர பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு சொல்ல வருது. எம்டியான ஒரு காட்டில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, சுற்றி யாருமே இல்லைன்னா திசை தெரியாமல் அன்சர்டனிட்டியோட சுற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவே பரபரப்பாக ஒரு சிட்டி இருக்குது, நீங்கள் நடுவில் நின்றுட்டு இருக்கீங்க, அவங்கள யாருமே கண்டுக்காமல் இருக்காங்கன்னா அந்த இடத்துல உங்களோட மூஞ்சில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை பொறுத்து மெசேஜஸை சொல்ல வருது. சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அதை கூலாக ஹேண்டில் பண்ணிடுவேன்னு சொல்லலாம். சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகளே என்னோட வாழ்க்கையை மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓஹோ, அப்போ இந்த மாநாடு படத்தில் வர மாதிரி ஒரே ட்ரீம்ஸே மறுபடியும் தொடர்ந்து வந்துட்டே இருந்தா அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா என்ன? இந்த மாதிரி ஒரே ட்ரீம்ஸ் நம்மளுக்கு டெய்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த கனவுங்க வந்து நம்மளோட தலையில குட்டி டே மக்கு பாயிலே நான் உங்ககிட்ட ஒரு மெசேஜை சொல்ல வரேன், தயவு செஞ்சு அதை கத்துக்கோ அப்படின்னு சொல்ல வருதுன்னு அர்த்தம். அதாவது எந்த விஷயத்த நம்மளுக்கு ட்ரீம்ஸ் சொல்ல வருதோ அதை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம்னு அர்த்தம். நீ புரிஞ்சுக்கிற வரைக்குமோ அதை கத்துக்கிற வரைக்குமோ அந்த ட்ரீம்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீ என்ன ஒரு கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும், அப்படி அந்த ட்ரீம்ஸ்ல வர மெசேஜஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா யூனியன் சைக்காலஜின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ கூகுள் பண்ணாலே ட்ரீம்ஸ்ல வர மெமரிஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் சிம்பிள்ஸ்க்கான அர்த்தங்களை தெரிஞ்சுக்க முடியும். அது மூலமா உனக்கு அந்த ரிப்பீட்டடா வர ட்ரீம்ஸ்ல இருக்கிற மெசேஜை டிகோட் பண்ணிக்கோ. ஓகேங்க, இவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்துட்டீங்க, லாஸ்டா ஒரே ஒரு டவுட் இருக்கு, அதை மட்டும் கேட்கட்டுமா? சொல்லுடி. ஆல்ரெடி ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம எப்படா போவோம்னு வெயிட் பண்ணினு இருக்காங்க. பெரிய டவுட்லாம் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க எல்லாம் நம்ம கனவுல வருவாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம என்ன ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஆளுங்களை பார்ப்போம்னு அர்த்தமோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஹியூமன்ஸ் கனவுல வராங்கன்னா மோஸ்ட்லி அவங்க நம்ம கிட்ட பேசுற மாதிரி கனவே வராது. அவங்க வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க, இல்லை ஃபோன்ல பேசிட்டு இருக்கிற மாதிரியோ இருக்கும், நம்ம அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிருக்க, அதை பண்ணாம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு வேற விஷயத்துல கவனத்தை செலுத்திட்டு இருக்கன்னு அர்த்தம். சோ நம்ம எப்பப்பெல்லாம் டிஸ்ட்ராக்டடா இருக்கோமோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாதிரி கனவுகள் வரும். ரொம்ப முக்கியமா பார்த்தா எக்ஸாம் டைம்ஸ்ல தான் இந்த கனவு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேல வேற எந்த கேள்வி என்கிட்ட கேட்காத, தயவு செஞ்சு தூங்கிடு. ஆடியன்ஸ் உங்களுக்கும் அதே தான், அடுத்த வீடியோல பார்ப்போம், அது வரைக்கும் என்ன தூங்க விடுங்க. பாய்.